நாம் இப்போ மூன்று நிற காய்கறிகள் போட்டு பொரியல் வைக்கலாம். குடைமிளகாய், கேரட், முட்டைக்கோஸ், மிளகுத்தூள் போட்ட எக்கு போட்டு பொரியல் வைக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ மூணு காய் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். முட்டைக்கோஸ், குடைமிளகாய், கேரட் இது எல்லாமே நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இவன் மூணு காய்கறிகள் நறுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்யலாம், பொரியல் செய்ய போகலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடலாம், வெங்காயம் பச்சை நம்ம கோஸ் எடுத்து போட்டுக்கலாம். மூணு காய்கறிக்கும் தேவையான உப்பை இதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கோஸ் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். காய் ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ நம்ம குடை மிளகாயை உள்ள போட்டுக்கலாம். காய்கறியை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் எல்லா காய்கறியும் வந்துடும். கடைசியாக குடை மிளகாய் போட்டுடலாம். இப்போ எல்லா காய்கறியும் நல்லா வெந்துச்சு. இப்போ அது கூட ஒரு முட்டையை நம்ம கிண்டி வச்சுக்கலாம். 2 முட்டை பெப்பர் பவுடர் போட்டு உப்பு போட்டு கிண்டி வச்சுருக்கேன். 2 முட்டை உடச்சி ஊற்றி பெப்பர் சால்ட்டு போட்டு இதில் கிண்டி வச்சுருக்கேன். இதை அந்த வெந்து போன காய்கறி கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்கை இதை உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸிங் கொடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணால் 3 வர்ண காய்கறி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கேரட்டு, முட்டைக்கோஸ், குடைமிளகாய், பெப்பர் போட்ட எக்கு இதெல்லாம் சேர்த்து சேர்த்துனா நல்லாயிருக்கும். இதை சாப்பாடு கூடயும் சாப்பாடு உள்ளே போட்டு கிளறினாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். காய்கறி பிடித்தவர்களுக்கு இந்த பொரியல் நல்லாயிருக்கும், காய்கறி பிடிக்காதவர்களுக்கு தெரியாது.